श्रीगुरुभ्यो नमः हरिः ओं मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्ठान्ते वसदृशिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दरूपं स्वात्मा स्वात्मारामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे यन्नित्यमानन्दमनन्तमेकं शिवेति नाम्ना श्रुतयो गृह्णन्ति तस्यावतारो नररूपधारी कृपासुदाब्धि भुवि रामकृष्णः जननीं सारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मेतयो तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चात्विषभिज्ञस्वराडे तेने ब्रह्मकृताय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृतां यथाविनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं ऋतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः मूकं करोति वा चालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् जयति जगति माया यस्य कायाधवस्ते वचनरचनमेकं केवलं चाकलैय ध्रुवपदमपि यातो यत्कृपातो ध्रुवोऽयं सकलकुशलपात्रं ब्रह्मपुत्रं नतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमदितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयागपुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां भगवान्नारायणनमिर् साधुसङ्गत्युं அகர்திருத்துவ பாவத்தையும் கூடுதல் வரங்களாக பெற்றவர்கள் நீண்ட ஆயுளை சொதர்மத்தை செய்து இறைபக்தியுடன் கழித்தார்கள் ஒரு காலகட்டத்தில் தங்களுடைய கடமைகள் எல்லாம் முடிந்துவிட்டன என்பதை உணர்ந்து குழந்தைகளுக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டு வானப்பிரஸ்த ஆசிரமத்திற்கு செல்லுகின்றார்கள் காட்டில் தவம் செய்து இறை ஸ்மரணத்துடன் வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது இறைவனுடைய கருணையினால் அவருக்கு மறுபடியும் நாரத பகவானுடைய சத்சங்கம் கிடைக்கின்றது நாரத பகவானை தரிசித்த மாத்திரத்தில் அவர்களை அனைவரும் அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி சுவாகதே சுரர்ஷே திஷ்டானோ தர்சனங்கதா तव चङ्क्रमणं ब्रह्मण् अभयाय यथा यदादिष्टं भगवता शिवेन अधोक्षजेन च तद् गृहेषु प्रसक्तानां प्रायश क्षपितं प्रभो तन्न प्रद्योतयाध्यात्मज्ञानं तत्त्वार्थदर्शनं येनाञ्जसा तरिष्यामो दुस्तरं भवसागरम् स्वागतं ते सुरेर्षे தேவரிஷியான நாரத பகவானே உங்களுக்கு சுவாகதம் திஷ்டியா நோ தர்ஷனம் கதகா இதனுடைய அனுகிரகத்தினால் எங்களுடைய புண்ணிய பலத்தினால் உங்களுடைய தரிசனம் எங்களுக்கு கிடைத்தது நீங்கள் பல இடங்களில் சுற்றி வருகின்றீர்கள் சூரியனை போன்று உங்களுடைய சுற்றுதல் உலக நன்மைக்காக உள்ளது எப்படி சூரிய பகவானுடைய சுற்றுதல் மக்களுக்கு நன்மை அளிக்கின்றதோ இருளை நீக்கி ஒளியை கொடுத்து வாழ்க்கைக்கு வழிவகுக்கின்றதோ அதுபோல் தங்களுடைய பரிக்ரமும் கூட எங்களை போன்ற கிரகஸ்தர்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கின்றது நாங்கள் தங்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் எந்த ஆத்ம ஜானத்தை பகவான் சிவனும் பகவான் நாராயணனும் எங்களுக்கு உபதேசித்தார்களோ அதே ஆத்ம ஜியானத்தை மறுபடியும் எங்களுக்கு உபதேசிக்க வேண்டும் நாரத பகவான் பார்க்குறேன் என்னப்பா அவங்க ரெண்டு பேருமே சொல்லியே உங்களுக்கு வந்து பாஸ் ஆகலை நான் சொல்லி என்ன ஆகப்போகுது அப்படின்ற மாதிரி பார்க்குறார் அப்போ அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் முழுசும் மறந்துடலை இந்த கிரக கர்மங்களினால் கிரகஸ்தாசமத்தில் இருக்கின்ற பொறுப்புகளினால் இந்த ஞாபக மறதி எங்களுக்கு ஏற்படுகின்றது எனவே மறுபடியும் தங்கள் வாயினால் அதை கேட்க வேண்டும் என்ற ஆசை உண்டாகின்றது எங்களுடைய தூங்கிக் கிடக்கின்ற இந்த ஞானத்தை நீங்கள் தட்டி எழுப்ப வேண்டும் ஞானம் தத்துவார்த்த தர்ஷனம் ஏனாஞ்சசா தரிஷ்யாமஹா துஸ்தரம் பவசாகரம் எந்த ஞானத்தினால் எந்த ஆத்ம ஜானத்தினால் நாங்கள் இந்த சம்சாரக் கடலை கடக்க முடியுமோ அந்த ஆத்ம ஜானத்தை எங்களுக்கு தூண்டுவீர்களாக என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றார்கள் நாரத பகவான் மறுபடியும் அதே ஆத்ம ஜானத்தை அவர்களுக்கு உபதேசம் செய்கின்றார் உபதேசம் செய்து ஒரு தீர்மானத்தை சொல்லுகின்ற மனித வாழ்க்கையில் எல்லாருக்கும் தேவைப்படுகின்ற அந்த தீர்மானம் என்ன என்றால் தஜ்ஜன்ம தா கர்மாணி ததாயு தன்மனோவா நாம் ஏனேக விஸ்வாத்மா சேவியதே ஹரி நிருணாம் ஏன இக லோகே ஜென்மணி விஸ்வாத்மா ஈஸ்வரஹா ஹரி சேவியதே தது ஜென்ம தது ஆயு தானி கர்மானி வச்சா எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பகவான் ஈஸ்வரனுடைய பக்தி கொண்டாடப்படுகின்றதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கைத்தான் உண்மையான வாழ்க்கை அவன் செய்கின்ற கர்மங்கள் தான் உண்மையான கர்மங்கள் அவன் பேசுகின்ற வார்த்தைகள் தான் உண்மையான வார்த்தைகள் அவனுடைய ஆயுள்தான் அந்த பக்தனுடைய ஆயுள்தான் உண்மையான ஆயுள் இறைவனை அன்பு செய்யாத ஒரு வாழ்க்கை மனித வாழ்க்கை என்றே சொல்ல முடியாது ஏனென்றால் விஸ்வாத்மாவாக இருக்கின்ற இறைவனை அன்பு செய்யாவிட்டால் இந்த வாழ்க்கைக்கு விஸ்வத்தில் வாழுகின்ற இந்த ஜீவனுடைய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கின்றது நம்ம வாழ்க்கைக்கு பொருளை சேர்ப்பதே இந்த ஆன்மீக சாதனைகள் நிறைய தடவை இந்த கருத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆன்மீக வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் ஆன்மீக சாதனைகள் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை இந்திரியம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கும் உடலை சார்ந்த வாழ்க்கையாக இருக்கும் உடலை சார்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கு மனித ஜென்மம் தேவைப்படுவதில்லை இது ஏன் அப்படி சொல் சொல்கிறாருன்னா யாரும் சொல்லிக் கொடுக்காமலேயே நமக்கு அன்பு உலக விஷயங்களில் உண்டாகிவிடுகின்றது அது யாரும் வந்து டியூஷன் சொல்லிக் இல்லை எனக்கு அது இருந்தே பார்த்து பார்த்து கற்றுக்கிறோம் அதே மாதிரி இருந்தே பார்த்து பார்த்து பகவானுடைய அனுகிரகத்தை அடையணுன்ற அறிவு நமக்கு வர்றதில்லை சொன்னாலும் வர்றதில்ல தடவை கேட்டாலும் வர்றதில்லை ஏன் அப்படின்னா அதனுடைய மரியாதை தெரியாததுனால நமக்கு வரவில்லை இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து பணத்தினுடைய மரியாதை தெரிவிக்கப்படுகின்றது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிற உதாரணம் ஒரு குழந்தை போய் ஒரு கடையில் போய் ஒரு சாக்லேட் கேட்டால் அந்த கடைக்காரருக்கு சும்மா மாட்டார் காசு கொடு அப்படின்னு வார் காசுன்னு என்னன்னு தெரியாது அந்த குழந்தைக்கு அப்போ கேட்டுகிட்டே இருக்கும்பொழுதே இவரும் கொடுக்க மாட்டேன்றார் அதுவும் கேட்டுகிட்டே இருக்குது அந்த நேரத்தில் அம்மா வந்து ஏதோ ஒரு காகிதத்தை நீட்டுகின்றார்கள் அப்போ அந்த குழந்தைக்கு புரியுது ஏதோ காகிதம் கொடுத்தா தான் இவர் சாக்லேட் கொடுப்பார் போல இருக்குது அடுத்த நாள் வந்து அதுக்கு தெரிஞ்சு ஒரு காகிதத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குது அவர் அப்பவும் கொடுக்க மாட்டேன்றார் அடம் பிடிக்குது குழந்தை அடம் சத்தம் கேட்ட உடனே திருப்பி அம்மா வந்து வேறு ஒரு காகிதத்தை நீட்டுறாங்க அது வேறு கலரில் இருக்குது அதில் காந்தி தாத்தா ஃபோட்டோ இருக்குது ஓஹோ காந்தி தாத்தா படம் போட்ட காகிதத்தை கொடுத்தால் தான் நமக்கு சாக்லேட் கிடைக்குது அப்போ காந்தி தாத்தா படம் போட்ட காகிதத்தில் சேர்த்து வைக்க ஆரம்பிக்குது அதுக்குன்னு ஒரு உண்டி அப்போது சின்ன வயசுலேருந்தே உலக விஷயங்களை பற்றிய மரியாதை சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது பெற்றோர்களாலே சமுதாயத்தினாலே அதே நேரத்தில் இறைவனுடைய மகிமை இறைவனுடைய வேல்யூ மரியாதை அந்த மனதில் ஏற மாட்டேன் அது ஏறாத வரைக்கும் எவ்வளவுதான் நம்ம திருப்பி திருப்பி சொன்னாலும் பகவான்கிட்ட போங்க பகவான்கிட்ட போங்க அங்கே தான் ஆனந்தம் இருக்குது அங்கே தான் பாதுகாப்பு இருக்குதுன்னு சொன்னாலும் மனசு வந்து என்ன சொல்லும்னா வேலை இல்லாத சுவாமி இதை வாரத்துக்கு ஒரு நாள் பாடம் எடுத்துருங்கிறார் அவர் சொல்கிறது சொல்லட்டு நம்மளுக்கு கேட்டுறது கேட்டுட்டு போவோம் பகவான் ஸ்ரீராமர் சொல்லுவார் ஒருத்தன் திருடுனா இருந்து அவனுடைய அறைக்கு பக்கத்தில் தங்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா தூங்குவானா அப்படின்னு கேட்கிறார் அவன் திருடனாக இருக்க வேண்டும் முதல் விஷயம் அப்புறம் தங்கம் பக்கத்து அறையில் இருக்கணும் ரெண்டாவது விஷயம் தங்கம் பக்கத்துல அறையில் இருக்குதுன்னு தெரியணும் இவனுக்கு மூணாவது விஷயம் அந்த தங்கத்தினால என்னென்னலாம் சாதிக்க முடியும் வாழ்க்கையில்னு தெரியணும் நாலாவது விஷயம் அப்போ ஒரு விஷயத்தில் அன்பு ஏற்பட வேண்டுமென்றால் அந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்று என்ற அறிவு ஏற்படுகின்ற வரை அந்த விஷயத்து மேலே நமக்கு அன்பு பிறக்கவே பிறக்காது அந்த விஷயம் நமக்கு பாதுகாப்பையும் ஆனந்தத்தையும் அளிக்கின்றது சாந்தியை அளிக்கின்றது இன்பத்தை அளிக்கின்றது என்று புரியாதவரை நமக்கு அந்த விஷயத்து மேலே அன்பு ஏற்படாது இந்த சட்டத்திற்கு தான் இறைவனும் உட்பட்டிருக்க இறைவனை பற்றிய மகிமை அவனுடைய குணநலன்கள் நமக்கு தெரிவிக்கப்படாத வரை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு தெரிவிக்கப்படாத வரை நம்முடைய மனதில் அவன் மேல் நமக்கு பக்தி உண்டாகாது பொதுவாக பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதனுடைய மனம் செல்வத்தையை தன்னுடைய தனக்கு பாதுகாப்பு அளிப்பதாக நினைக்கின்றது உறவினர்களை பாதுகாப்பு அளிப்பதாக நினைக்கின்றது இப்போது செல்வம் உறவினர்கள் பதவி புகழ் பெயர் இதெல்லாம் மனித மனம் வந்து அடையணும்னு ஏங்குது ஏன் அப்படின்னா இவைகளை அடைவதன் மூலமாக எனக்கு முதல் விஷயம் பாதுகாப்பு கிடைக்கின்றது ஆனந்தம் கிடைக்கின்றது நான் கேட்டதையெல்லாம் பெறுகின்ற சக்தி எனக்கு உண்டாகின்றது அதன் மூலமாக நான் சாந்தியை அடைகின்றேன் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதன் மூலமாக நான் சாந்தி அடைகின்றேன் இப்போ சாஸ்திரமும் சாதுக்களும் ஒரு கேள்வி கேட்குறாங்க சரியப்பா நீ இதெல்லாம் சொல்கிறிய சரிதான் நான் ஒத்துக்கிறேன் செல்வம் பயனற்றதுன்னு எந்த சாஸ்திரத்துலேயும் சொல்லலை அதை வந்து செல்வத்துக்கு அடையாளமாக இருக்கின்ற லக்ஷ்மி தேவியை யாருக்கு பக்கத்தில் வைச்சாங்கோ பகவான் பக்கத்தில் வைச்சாங்க ஒரு லெட்டர் விஷயத்தை பகவான் பக்கத்தில் வைப்பாங்களா உபயோகம் இல்லாத ஒரு விஷயத்தை பகவான் பக்கத்தில் வைப்பாங்களா அப்போ உபயோகமானது என்பதை ஒத்துக்கொள்கின்றது சாஸ்திரம் ஒரு கேள்வி கேட்குறாங்க இவை எல்லாம் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் செல்வமாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் அவர்கள் மூலமாக கிடைக்கின்ற அன்பாக இருக்கட்டும் பாதுகாப்பாக இருக்கட்டும் இல்லை ஆனந்தமாக இருக்கட்டும் எல்லாமே என்ன கொடுக்கப்பட்ட விஷயங்கள் உன்னுடைய தாய் தகப்பனார் உனக்கு கொடுக்கப்பட்டார்கள் அவர்களுடைய மனதில் ஏற்படுகின்ற அன்பு உனக்கு கொடுக்கப்பட்டது செல்வம் உனக்கு கொடுக்கப்பட்டது புகழ் பெயர் பதவி எல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட விஷயங்களில் பாதுகாப்பையும் ஆனந்தத்தையும் பார்க்கின்ற உன்னுடைய மனம் கொடுத்தவனிடம் ஏன் பார்க்க தவறிவிட்டது இப்போ ஒரு மாமா வராரு கையில் ஏதோ ஒரு கிஃப்ட் பேக்கெட் எடுத்துகிட்டு வரார் பரிசு பொருள் மாதிரி ஒரு குழந்தைய பார்க்க வரார் அந்த குழந்தைகிட்ட அந்த கிஃப்ட் பேக்கெட்டு கொடுத்த உடனே மாமா கொடுத்தாருன்னு வாங்கிக்கு தானே யார் கொடுத்தாலும் வாங்காது தெரிஞ்சவங்க கொடுத்தா தான் குழந்தைங்க வாங்கும் அப்போ மாமா கொடுத்தார் அன்பாக கொடுத்தாருன்னு வாங்கிட்டு வாங்கிட்டு அந்த கிஃப்ட் பேக்கெட்டு கூடவே விளையாடிட்டுருக்குது அப்போது கிஃப்ட் பேக்கெட்டுக்கிட்ட நமக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னு தெரிஞ்ச அந்த குழந்த மனசுக்கு அந்த கிஃப்ட் பேக்கெட்டை கொடுத்தவர்கிட்ட சந்தோஷம் கிடைக்குன்னு தெரிய மாட்டேது இந்த மனதுக்கு பேர் என்ன குழந்த மனசு பெரியவங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அவர் இருக்கிற வரைக்கும் கிஃப்ட் பேக்கெட்டு திறக்க மாட்டாங்க குழந்தையா இருந்தால் என்ன பண்ணும் உடனே அந்த கிஃப்ட் பேக்கெட்டு திறந்து கொடுத்தவரை மறந்துடும் அந்த கிஃப்ட் பேக்கெட்டில் ஒரு பொம்மை இருக்குதுன்னா அந்த பொம்மை கூட விளையாட ஆரம்பிச்சிடும் பேச ஆரம்பிச்சிடும் அதை எல்லாருக்கும் காண்பிக்க ஆரம்பிச்சிடும் கொடுத்தவரை மறந்துடும் ஆனால் பெரியவங்களா இருந்தால் என்ன செய்வாங்க கிஃப்ட் வந்து திறக்க மாட்டாங்க கொடுத்தாரே அவர்கிட்ட பேசுவாங்க ஒத்துக்கிறீங்களா இதை தான் நம்ம சாதுக்கள் கேட்குறாங்க கொஞ்சம் பெரியவங்களா முதிர்ச்சி அடையுங்கள் கொடுக்கப்பட்ட விஷயங்களே உங்களுக்கு பாதுகாப்பையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும் என்றால் கொடுத்தவன் அதை கொடுக்க மாட்டானா சின்ன கேள்வி இது கொடுக்கப்பட்ட விஷயங்களே உங்களுக்கு பாதுகாப்பையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது என்றால் அதை கொடுத்தவன் உங்களுக்கு அந்த பாதுகாப்பையும் ஆனந்தத்தையும் கொடுக்க மாட்டானா இந்த கேள்விக்கு பதிலை நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதை தான் இங்கே கே சொல்கிறாங்க நாரத பகவான் சொல்கிறாரு எந்த வாழ்க்கையில் கொடுத்தவனை பற்றி மரியாதை தெரியவில்லையோ வாழ்க்கையை கொடுத்தவன் அவன் ஆயுளை கொடுத்தவன் அவன் பெற்றோரை கொடுத்தவன் கலாச்சாரத்தை கொடுத்தவன் குருமார்களை கொடுத்தவன் வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ எல்லாவற்றையும் கொடுத்தவன் அவன் அவனை பற்றிய மரியாதை உங்களுக்கு தெரியாத வரை அந்த வாழ்க்கை வீணான வாழ்க்கை எந்த வாழ்க்கையில் கொடுத்தவனுடைய புகழ் கொடுத்தனுடைய மகிமை புரிந்து அந்த கொடுத்தனுடன் அன்பு பாராட்டப்படுகின்றதோ அந்த வாழ்க்கை தான் தது ஜென்ம தது ஆயுக தானி கர்மாணி தது வச்சஹ உலகத்தில் நீங்க கொடுத்தவனை அன்பு செய்வதை விட்டு கொடுக்கப்பட்ட எத்தனை பொருட்களை நீங்கள் வைத்து கொண்டிருந்தாலும் அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனம் உண்டாக போகவதில்லை என்பதை சொல்லுகின்றார் கிம் கர்மபிஹி திரிபிள் வேகாவி പുംസോപ്പി വിബുദായുഷാ ശ്രുത തപസാ വചോഭിശ്ചിത്തവൃത്ത് ബുദ്ധ്യം നിപുണയാ ബലേന ഇന്ദ്രി രാധസം യോഗേന സാഖ്യേനസ്വാധ്യോട്ടിം അന്യശ്ച നമപ്രദോഹരി கிம் வா கிம் வா என்ன பலன் என்ன பலன் என்ற கேள்வி கேட்கின்றார் எதனால் என்ன பலன் எத்திர ஹரிஹி ந சேவியதே யாருடைய வாழ்க்கையில் ஹரி சேவனம் இல்லையோ ஹரிபக்தி இல்லையோ இறை சாதனைகள் இல்லையோ ஆன்மீக சாதனைகள் இல்லையோ ஆன்மீக லட்சியங்கள் இல்லையோ அந்த வாழ்க்கையில் பும்சஹா ஷவுக்ல சாவித்ரி யாக்னிகைஹி த்ரிபிகி ஜென்மபிகி கிம் பலம் அதாவது வைதிக தர்மத்தில் மூன்று வித பிறவிகள் இருக்கின்றது வைதிக தர்மத்தில் நல்ல தாய் தகப்பனுக்கு பிறக்கின்றது ஒரு பிறவி அதுக்கு பேர் ஷவுக்லம்னு பேர் அதாவது பெற்றோர்கள் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக உண்டாகின்ற ஜென்மம் இருக்கின்றதல்லவா குழந்தை பிறப்பு அது வந்து ஷவுக்லம் இறைவனுடைய அனுகிரகத்தினால் பிரார்த்தனைக்கு பதிலாக இறைவன் அனுகிரகம் செய்ததனால் கிடைக்கின்ற பிறப்பு முதல் பிறப்பு இரண்டாவது பிறப்பு அந்த குழந்தை ஒரு குருநாதரை அடைந்து உபநயனம் செய்து கொண்டு காயத்ரி சாவித்ரியை மந்திரமாக பெறுவது இரண்டாவது பிறப்பு மூன்றாவது பிறப்பு அவன் வைதிகனாக இருப்பதனாலேயே யாகசாலையின் பொழுது ஒரு தீட்சையை பெற்றுக்கொள்கின்றான் அந்த யாகம் முடியும் வரை அந்த தீட்சையை அடைகின்றதே மூன்றாவது பிறப்பு இது எல்லாருக்கும் வைதிகர்களுக்கு இருக்கின்ற பிறப்பு நான்காவது வந்து சன்னியாசிகளுக்கு மட்டும் சன்னியாசம் எடுத்துக்கொள்ளும்போது ஏற்படுகின்ற பிறப்பு இது வந்து சாஸ்திரோக்தமாக இருக்கின்ற பிறப்புகள் இங்கே நாரத பகவான் சொல்றாரு இந்த மூன்று விதமான பிறப்புகளினால் என்ன பலன் ஏனென்றால் ஒரு நல்ல தாய் தந்தைக்கு குழந்தையாக பிறப்பதே ஒரு பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தை அடைந்து என்ன பலன் ஒரு குருநாதரை அடைந்து உபநயனம் செய்து கொண்டவனாக வாழ்வது இன்னொன்று பெரிய பலன் கல்யாணத்துக்கு முன்னால் ராத்திரி பூணூல் போடுறது பலன் இல்லை அப்புறம் மூ கல்யாணத்துக்கு மூணு நாளுக்கு அப்புறம் அதை கழிச்சிவிடுவான் இல்லை அடுத்த நாளே கழிச்சிவிடுவான் அது சொல்லலைங்க உபநயனம் என்பது சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு குருநாதரை அடைந்து காயத்ரி மந்திரத்தை உபதேசமாக பெற்றுக்கொண்டு வைதிக தர்மத்தில் நான் வாழப்போகின்றேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டு சத்தியத்தை தவறாமல் இறைவனை மையமாக வைத்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கை கிடைப்பது இன்னொரு பெரிய பாக்கியம் அப்புறம் யாகயஜங்கள் செய்வது அடுத்த பெரிய பாக்கியம் அதனால் என்ன பலன் விபுதாயுஷா அபி கிம் பலம் நீண்ட ஆயுளை அடைந்ததனால் என்ன பலன் திரை புரோக்தஹி கர்மபிஹி வா கிம் யாக யாகயங்களை செய்ய முடியலனாலும் வேத கர்மங்களை செய்வதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு அந்த வேத கர்மங்களை செய்வதனால் என்ன பலன் ஸ்ருதேன கிம் கிம்ஃபலம் எத்தனையோ விதமான சாஸ்திரங்களை கேட்பதனால் பாண்டித்யத்தை அடைவதனால் பலவிதமான சாஸ்திரங்களை படிப்பதனால் என்ன பலன் தபசா வா கிம் கிம்ஃபலம் தவம் செய்வதனால் என்ன கே பலன் வச்சோபிகி கிம்ஃபலம் நல்ல பேச்சு திறமையோடு இருப்பதனால் என்ன பலன் சித்தவருத்திபிகி பலேன நிபுணையா புத்தியா இந்திரிய ராதசாவா மன மனவலிமை படைத்தவனாக இருப்பதனால் என்ன பலன் உடல் பலம் படைத்தவனாக இருப்பதனால் என்ன பலன் புத்தி கூர்மை படைத்தவனாக இருப்பதனால் என்ன பலன் இந்திரிய நிகிரகம் செய்தவனாக இருப்பதனால் என்ன பலன் இதெல்லாம் ஒரு ஒரு சாதனைகள் வாழ்க்கையில் இல்லையா நல்ல தாய் தந்தரை அடைவது ஒரு சாதனை அப்புறம் வைதிக மார்க்கத்தில் வாழ்வது ஒரு சாதனை அப்புறம் வைதிக கர்மங்களை செய்வது ஒரு சாதனை நல்ல சாஸ்திரங்களை படிப்பது ஒரு சாதனை தவம் செய்வது பேச்சு திறன் கொண்டிருப்பது மன வலிமை படைத்திருப்பது உடல் பலம் படைத்திருப்பது புத்தி கூர்மை படைத்திருப்பது இந்திரியங்களை ஆட்சி செய்கின்ற சக்தியை படைத்திருப்பது எல்லாம் ஒரு ஒரு சாதனை தான் எல்லாராலும் முடியாது அது முயற்சி செய்து அடைய வேண்டிய விஷயங்கள் அதாவது நல்ல தாய் தகப்பினு கிடைக்கிறது கூட நம்முடைய முயற்சினால தான் பூர்வ ஜென்ம கர்ம புண்ணியத்தினால தான் வர்றது இல்லையா சும்மா கொடுத்துட மாட்டான் நல்ல தாய் தகப்பனை அப்போது இதெல்லாம் அடைந்து என்ன பிரயோஜனம் யோகேன சாங்கேனவா கிம்ஃபலம் அஷ்டாங்க மார்க்க எத்தனையோ விதமான சாதனைகள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் செய்வதனால் என்ன பலன் சாங்கேன கிம்ஃபலம் பலவிதமான தத்துவ ஆராய்ச்சிகள் செய்து என்ன பலன் நியாச சுவாத்தியாயோரப்பி கிம்ஃபலம் சந்நியாச வாழ்க்கை முறையை எடுத்துக்கொண்டால் மட்டும் என்ன பலன் அல்லது வேத அத்தியாயனம் செய்து கொண்டு எப்பொழுதும் நைஷ்டிக பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்து விடுவதனால் என்ன பலன் அந்யைகி விரதைகி ஸ்ரேயோபிஷேவா கிம் பலம் எத்தனையோ விதமான விரதங்களை பின்பற்றுவதனால் என்ன பலன் எத்தனையோ விதமான வரங்களை பெற்றதனால் ஸ்ரேயஸை பெற்றதனால் என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டே வர்றார் அவர் என்னங்க இப்படி சொல்கிறீங்க என்ன பலன் என்ன பலன்ன்றீங்களே இதெல்லாம் பெரிய சமாச்சாரம் பொழுது அங்கே நாரத பகவான் சொல்கிறாரு எத்த அருகி ந சேவியத்தே எவனுடைய வாழ்க்கையில் இறை பக்தி இல்லையோ அவன் இவற்றை எல்லாம் அடைந்தாலும் என்ன பலன் ஏன்னா ராவண இரண்ய கஷிப்பெல்லாம் கூட இதெல்லாம் பண்ணாங்கோ நல்ல தாய் தாப்பனுக்கு பிறந்தாங்கோ உபநயன ஆச்சு வேதம் கற்றுக்கினாங்கோ வேத யாகங்கள்லாம் செஞ்சாங்கோ தவம் யாராலும் செய்ய முடியாத தவங்களை பத்தாயிரம் வருஷம் தவங்கள் செஞ்சாங்கோ அந்த ராவணன் வந்து வேதத்தையே கரெக்ஷன் பண்ணுற எடிட் பண்ணுற அளவுக்கு புத்தி கூர்மை படைத்தவன் வாக் சாதுரியம் படைத்தவன் இரண்ய கஷிப்பு இரண்ய கஷிப்பு வேதாந்தம் சொல்கிறான் அம்மாவுக்கே வேதாந்தத்தெல்லாம் படிச்சிருக்கிறான் இரண்ய கஷிப்பு ஆனால் இறைவன் மேலே பக்தி இல்லை தான கர்த்தாக கர்த்தாவாக இருந்தான் கர்ணன் ஆனால் இறைபக்தி இல்லை எல்லா திறமைகளையும் உடல் பலம் மனோபலம் எல்லாத்தையும் வைத்து கொண்டிருந்தான் துரியோதனன் இறைபக்தி இல்லை அப்புறம் இந்த பௌத்த ஜெயின சன்னியாசிகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க சன்னியாசெல்லாம் வாழ்க்கை எடுத்துருக்காங்கோ ஆனால் இறைபக்தி இல்லை அந்த அந்த மதத்தில் இறைவன் என்று ஒருவன் இல்லவே இல்லைன்றதுனால பக்தி இல்லை அதெல்லாம் ஞாபகம் வச்சு சொல்கிறார் என்ன பிரயோஜனம் அப்படின்னா ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ஹரிஹி ஆத்ம பிரதா அப்படின்ற அற்புதமான கருத்து இது எவருடைய வாழ்க்கையில் ஹரிபக்தி இல்லையோ அவருடைய வாழ்க்கையில் எதை அடைந்தாலும் என்ன பலன் ஏனென்றால் ஹரி என்பவன் ஆத்ம பிரதனாக இருக்கின்றான் ஆத்ம ஆத்மாவை தானமாக கொடுப்பவன் தன்னையே தானமாக கொடுப்பவன் என்னையே எனக்கு தானமாக கொடுப்பவன் தன்னை எனக்கு தானமாக கொடுப்பன் இறைவன் தன்னை பக்தனுக்கு எனக்கு தானமாக கொடுக்கின்றான் ஒரு கருத்து இன்னொரு கருத்து என்ன என்னையே எனக்கு தானமாக கொடுக்கின்றார் ஒன்று வேதாந்த கண்ணோட்டம் இன்னொன்று பக்தி கண்ணோட்டம் பக்தி கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இறைவன் தன்னை தானமாக கொடுக்கின்றான் பக்தனுக்கு இப்போ இந்த கிஃப்ட் பேக்கெட் எடுத்துன்னு வந்தார் அங்கிள் அவரையும் ஞாபகம் வச்சிங்கோ அவர் கிஃப்ட் பேக்கெட்டு தானமாக கொடுத்தார் தன்னை அது தானமா எந்த குழந்தைக்காக அந்த குழந்தைகிட்ட வந்து குழந்தை நீ என்ன என்ன ஒன்றாலும் பண்ணு நீ என்ன வேலை செஞ்சா சொன்னாலும் நான் செய்கிறேன் உன் கூடவே இருக்கிறேன் உனக்கு அடிமையாக இருக்கிறேன்னு சொல்லுவாரா அப்படியே சொன்னாலும் அப்படியே சொன்னாலும் பகவானை போன்ற சர்வஜனாக இருக்கின்றவன் சர்வசக்திமானாக இருக்கின்றவன் ஒருவன் வந்து நம்மிடத்துல நான் என்னை உனக்கு அடிமையாக கொடுக்கின்றேன்னு சொல்கிறதுக்கு ஈடாகுமா எந்த மனிதனும் தன்னை கொடுக்க முடியாது யாருக்குமே கணவன் மனைவி கூட ஒருத்தர் ஒருத்தர் தன்னை கொடுக்க முடியாது எவ்வளோ தான் நெருக்கமான உறவாக இருந்தாலும் தாயும் குழந்தையும் உறவு இருந்தாலும் சரி அல்லது கணவன் மனைவி உறவு இருந்தாலும் சரி எந்த உறவுலேயும் யாரும் தன்னை மாட்டாங்க அது இப்போ இருக்கிற காலத்தில் தனித்தனி பேங்க் அக்கௌண்ட்டு வேறு தனித்தனி பீரோ வேறு அந்த காலத்துலையாவது ஒரு பீரோ இருந்தது ஒரு அக்கௌண்ட்டு தான் இருந்தது இப்போ தனித்தனி அக்கௌண்ட் எப்போ ஒன்றாலும் பிரிஞ்சு போகலாம் ஆளை விடுங்க வரும் அப்போ யாருமே தன்னை கொடுக்க மாட்டாங்க தாங்கிட்ட இருக்கிற சாமானம் கொடுக்குறதுக்கே அதனால் என்ன லாபம் வரும்னு யோசிக்கின்ற இந்த சமுதாயத்தில் ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான் தன்னை கொடுப்பதற்காக யார் என்றால் எவன் சர்வஜனோ எவன் சிருஷ்டி சித்தி லய கர்த்தாவோ எவன் ஈஸ்வரனோ அவன் தன்னை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான் அவனை அடையாத வரை நீங்கள் மற்ற எதை அடைந்தால் என்ன பிரயோஜனம் இது ஒரு கருத்து இன்னொரு கருத்து என்னையே எனக்கு கொடுக்கின்றான் ஆத்ம பிரதாகா ஆத்மானா ரெண்டு அர்த்தம் இருக்கு ஈஸ்வரனுக்கும் ஆத்மான் தான் பேரு எனக்கும் ஆத்மான் தான் பேரு பஸ்ட் பர்சன் சிங்குலர் என்னையே எனக்கு கொடுக்கின்றான் இது வேதாந்த கருத்து தன்னையே அடையாதவன் எதை அடைந்து என்ன பிரயோஜனம் ஹரியை அடையாதவன் தன்னை அடையாதவன் என்னையே நான் அடையவில்லை என்றால் என்னை நான் அடையவில்லை என்றால் என் வாழ்க்கையில் நான் எதை அடைந்து என்ன பிரயோஜனம் புரியுற மாதிரி சொல்கிறேன் பெரிய கோட்டீஸ்வரர் அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குதுன்னே தெரியாது ஆனால் மென்டல் ஆஸ்பத்திரியில் இருக்கார் ஏன் அப்படின்னா தன்னை தான் என்று தெரிந்து கொள்ளாத நிலை தன்னை அடையாதவர் அவர் தன்னை அடைதல்னா என்ன என்னுடைய மகிமை எனக்கு தெரியணும் அப்போ தான் அடுத்த விஷயங்களுடைய மகிமைனாலே எனக்கு பலன் கோமா பேஷண்ட்டாக இருக்கார் ஒருத்தர் அவர் என்ன தன்னை இழந்து விட்டவர் தன்னை இழந்து விட்டவர் தன்னை இழந்து விட்டவருக்கு எதை அடைந்து பிரயோஜனம் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அமுத மொழிகளை பார்க்கலாம் ஒன்று போடுங்க அதுக்கு பக்கத்தில் எத்தனை ஜீரோ ஒன்னாலும் போடுங்க மரியாதை இருக்கும் ஒன்று போடாமல் எத்தனை ஜீரோ போட்டாலும் மரியாதை இல்லை ஒன்று போட்ட பிறகு ஜீரோ இல்லைன்னாலும் மரியாதை உண்டு அந்த கருத்தை இங்கு சொல்லுகின்றார் ஹரிஹி ஆத்ம பிரதா என்னை எனக்கு அளிப்பதனால் ஹரி மிகவும் உயர்ந்தவன் தன்னை எனக்கு அளிப்பதனால் ஹரிகி மிகவும் உயர்ந்தவன் கொடுப்பவைகளினால் பாதுகாப்பையும் ஆனந்தத்தையும் அடைவேன் என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற இந்த மனது கொடுப்பவரையே பெற்றால் பரிசாக எப்படி இருக்கும் எவ்வளோ பெரிய ஆனந்தத்தையும் பாதுகாப்பையும் அடையும் அதனால நமக்கு ஒரு கேள்வி வரும் சரிங்க பகவான் அடைஞ்சதுனால வருகின்ற பலன்களை விட அவனை அடையாமல் எதை அடைஞ்சாலும் பலன் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படி என்ன இருக்குது அந்த பகவத் பக்தியில் இங்கே நாரத பகவான் என்ன சொல்கிறார் இறைவனிடத்தில் பக்தி இல்லைன்னா நீ வாழ்க்கையில் நீ எதை அடைஞ்சும் பிரயோஜனம் இல்லை ஏனென்றால் இறைவன் உன்னை உனக்கு கொடுப்பவர் தன்னை உனக்கு கொடுப்பவர் உன்னை உனக்கு கொடுப்பவரை அடையவில்லை என்றாலோ அல்லது தன்னையே உனக்கு கொடுப்பவரை நீ அடையவில்லை என்றாலோ அதனால் உனக்கு எந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் அடைந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு இந்த கேள்வி வருது அப்படி என்ன இருக்குது அவரை வாங்கிறதுனால என் வாழ்க்கையில் என்ன கிடைக்க போகுது சொல்லி சரி அவர் கொடுக்க தயாராக இருக்கிறார் நான் எதுக்கு வாங்கிக்கணும் அவரை அவர் என்னுடைய வாழ்க்கையில் வர்றதுனால எனக்கு என்ன நன்மை என்னுடைய வாழ்க்கையில் அவர் வருவதனால எனக்கு என்ன நன்மை எந்த விஷயத்தில் நீங்கள் வந்து இதை பெரிய விஷயமா சொல்ல முடியும் எப்படி எந்த காரணத்தினாலும் நீங்கள் பெரிய விஷயமா சொல்ல முடியும் அப்படின்னும் பொழுது நாரத பகவான் சொல்கிறார் உலக விஷயங்களை அடைந்தவங்க இருக்கிறாங்க இல்லையா அதாவது இறைவனை தவிர உலகத்தில் சிருஷ்டியில் எதுதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அடைந்தவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்கள டாப் ரேங்க் எல்லாரையும் செலக்ட் பண்ணுங்க அவங்கள போய் கேளுங்க அதில் ஃபர்ஸ்டா இருக்கிறவர் யார் லிஸ்டில் இருக்கிறவர் ஒரு பிரம்மா சத்துர்முக பிரம்மா இல்லையா எந்த ஜீவனும் அடைய முடியாத ஒரு பதவி அவரை போய் கேளுங்க என்னையே கேளுங்க எல்லா சாஸ்திரம் படித்தேன் நான் பாட்டில் நாரத பகவானை தவிர வேற யாரும் கிடையாது சரி என்னுடைய நண்பர் அனுமானை கேளுங்கள் புத்தி சக்தியிலேயோ வீரத்திலயோ யாரும் அவருக்கு நிகராக முடியாது சரி வேணா வேதவியாசரை கேளுங்கள் வேதத்தையே பிரிக்கின்ற அளவுக்கு கூர்மை படைத்தவர் அதுவும் வேண்டாங்க நீங்கள் புரிஞ்சிக்கிற செல்வத்தை வைத்து கொண்டிருக்கின்ற குபேரனை கேளுங்கள் இல்லை லட்சுமி அம்மாவை கேளுங்கள் ஏன்னா வேதத்தினுடைய மரியாதை தெரிஞ்சாதான் வேதவியாசரின் மரியாதை தெரியும் பாட்டு மரியாதை தெரிஞ்சாதான் நாரதர் மரியாதை தெரியும் புத்தி குருமினுடைய மரியாதை தெரிஞ்சாதான் அனுமானுடைய மரியாதை தெரியும் காசினுடைய மரியாதை தெரிஞ்சவங்கிட்ட மட்டும் இதை பத்தி பேசினா பிரயோஜனப்படாது அதனால என்ன சொல்றாரு காசு மரியாதை இல்லை காசு அடைஞ்சவங்க எத்தனை பேர் அதுல உயர்ந்தது யாரு லட்சுமி அம்மாவும் குபேரனும் கேளுங்க யாரை என்ன வேணாலும் கேட்டு பாருங்கள் இவ்வளவும் அடைஞ்ச பிறகு ஏங்க நீங்க அந்த ஆள் காலை பிடிச்சுன்னு இருக்கிறீங்க எந்த ஆள் காலை பிடிச்சிக்கிறாங்க எல்லாரும் யாரை கால் பிடிச்சிக்கிறாங்க பகவானோட காலை பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சிட்டு இருக்காங்க லக்ஷ்மி அம்மா விடவே மாட்டேன்றான் அகல இறையும் என்று ஒரு ஒரு இறை அதாவது ஒரு நிமிடம் கூட வெளியே விடமாட்டேன்றாங்க அந்தம்மா யாரும் வந்தாலும் மாட்டேன்றாங்க குபேர பாவம் விசிறி போட்டுட்டு இருக்கிறான் வீசிட்டே இருக்கிறான் ஃபேன் ஃபேன் போடுறான் வியாதி வியாசர் காலை பிடிச்சிட்டு இருக்கார் நாரத பகவான் எப்பவும் காலை பிடிச்சிட்டு இருக்கார் ஹனுமானு வேற யாரையும் பார்க்கவே பிடிக்கலன்றார் பாவோ நானேத்திர கச்சதி பகவானே உன்னை பார்த்த பிறகு வேற எதையும் பார்க்க பிடிக்கல எல்லா ராட்சஸியா தெரியுது அப்படின்றார் உலக விஷயங்கள்லாம் இவங்கெல்லாம் அடைஞ்சாங்க தானே இவங்கெல்லாம் என் ஒரு கால பிடிச்சிக்கிறான்னு கேளுங்கோ அதுதான் இங்க சொல்றாரு ஆத்மா சர்வேஷாம் அபி பூதானாம் ஹரிஹி ஆத்மா ஆத்மத பிரியாம் அற்புதமான காரணம் சொல்லப்படுகிறது நான்கு காரணங்களினால் இறைவன் அவன் மேல் கொண்ட அன்பு அவனை சரணடையும் பக்தி உயர்ந்தது மிகவும் விலை உயர்ந்த வஸ்து அவன் வெளி விஷயங்களில் இருக்கின்ற இந்த விலையை உணர்கின்ற இந்த மனதுக்கு இறைவனுடைய விலையை உணர இதெல்லாம் சொல்லப்படும் விலை மதிப்பில்லாத வஸ்து அவன் ஹரிஹி சர்வேஷாம் ஸ்ரேயசாம் அப்படி அர்த்தத்தகா அவதிகி இந்த ஹரி ஹரி இறைவன் இறைவன் என்று சொல்லுகின்றோமே அவனுள் எல்லாமே அடக்கம் அர்த்ததா அவதிகி பரமார்த்தேன பராகாஷ்டா என்று சொல்லுகின்றார் ஸ்ரீதர சுவாமி எதை வேண்டுமென்றாலும் பெயரிடுங்கள் உலகத்தில் சிருஷ்டியில் நீங்க அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது ஒரு பெயரை சொல்லுங்க அது யாருக்குள்ள அடக்கம் ஹரிக்குள்ள அடக்கம் கிட்ட அது அடக்கம் உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் இறைனிடத்தில் அடக்கம் என்பதனாலேயே எல்லாவற்றையும் தன்னுள் விழுங்கி கொண்டவனை நீ விழுங்க ஆசைப்படு என்ன உபதேசம் பகவான் எல்லாத்தையும் அவர் வைத்துக்கொள்ள வச்சிருக்கார் அந்த பகவானை நீ உன் மனசில் வச்சுக்கோ அவனை உனக்கு தாசனாக மாற்றிவிடு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் இது சொல்லுவார் ஒருத்தர்கிட்ட இருந்து ஏதோ ஒன்றை அடைய வேண்டுமென்றால் அதை கேட்டு பெறுவதை விட அவருடைய நண்பராக மாறிவிடு நீ கேட்காமலே அவர் கொடுத்துருவார் வைத்து கொண்டிருப்பவரிடம் வைத்து கொண்டிருக்கின்ற பொருட்களை வாங்குவதை விட வைத்து கொண்டிருப்பவரையே வாங்கிவிடு உன்னுடைய அன்பினால் அதனால பகவானுக்கு சமமாக உலகத்தில் எந்த விஷயம் இல்லாததனால் இறைவன் உயர்ந்தவர் அவனை அடைவது உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் அடைந்ததாக அர்த்தம் ஒரு காரணம் ரெண்டாவது ஹரிஹி ஆத்மா ஆத்மான சத்தியம்னு பேர் ஹரிகி ஆத்மா உலகத்தில் எந்த விஷயமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதனுடைய சத்திய வஸ்துவாக இருப்பவன் காரணமாக மூல காரணமாக இருப்பவன் அந்த இறைவன் காரணத்தை அடைவதனாலேயே அதனுடைய பலன்களையும் அடைந்தவனாக நீ மாறிவிட முடியும் இன்னொரு இன்னொன்று அர்த்தம் ஹரிகி ஆத்மான உன்னுடைய அந்தரியாமியாக நீயாகவே இருக்கின்றான் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஹரிகினா என்ன யாரு ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் இல்லாமல் செகண்ட் பர்சன் சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் தேர்ட் பர்சன் சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் எந்த மரியாதையும் இல்லை ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி உனக்காகத்தானே இந்த விஷயங்கள் எல்லாம் வேணும் நீயாகவே இருப்பவரை விட்டுவிட்டு உன்னை இழந்த பிறகு நீ எதை அடைந்து என்ன பிரயோஜனம் ததேதத் பிரேஹா புத்திராத் பிரேஹா வித்தாத் பிரேயஹா சர்வஸ்மாத் அன்யஸ்மாத் அந்த தரம் எதயம் ஆத்மா உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களை விட பிரீத்திகரமான விஷயம் என்னென்னா நீ உன்னை பொறுத்த வரைக்கும் யார் மேல உனக்கு ரொம்ப பிரியம் உன்னிடத்துல தான் பிரியம் முதல் வகுப்பிலே சொல்லியிருக்கிற இதை சித்த பிரேம சாத்திய பிரேம சாதன பிரேம சித்த பிரேமம்னா என்னிடத்தில் நான் கொண்ட அன்பு சாத்திய பிரேமம்னா எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கின்ற விஷயங்களிடம் நான் கொண்ட அன்பு சாதன பிரேம அப்படின்னா அந்த விஷயங்களை அடைவதற்கு உபயோகப்படுகின்ற கருவிகளிடம் நான் கொண்ட அன்பு திருப்பதிக்கு போகணும் சாத்தியம் பகவானை பார்க்கணும் சாத்தியம் அதாவது அடைய வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கு உபயோகப்படுகின்ற ரயில் பெட்டியிடம் நான் கொண்ட அன்பு அந்த சீட்டுக்கிட்ட நான் வச்சிட்ருக்கிற அன்பு இது ஏன் சீட்டுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அன்பு அந்த அன்பு எது வரைக்கும் இருக்கும் திருப்பதி அடையிற வரைக்கும் தான் இருக்கும் அடைஞ்ச பிறகு எங்கே போகும் மனசு அன்பு இறை தரிசனத்துக்கு போகும் அங்கு இறை தரிசனத்தில் ஒரு அன்பு இருக்குது இல்லையா அது சாத்திய பிரேமை ஏன்னா இறைவனை தரிசிப்பதுனால அவர்கிட்ட கொஞ்சம் வரங்கள்லாம் கேட்டு கொஞ்சம் பகவானே எனக்கு வியாபாரத்தில் நல்லது பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக அவர்கிட்ட நமக்கு அன்பு இருக்குது இப்போ அவர் என்ன சொல்கிறார் என்னை பார்க்க வரவன் எல்லாம் நூறு சவுக்கடி அப்படின்னு போர்டு போட்டு உக்காந்தாருன்னா அந்த பிரேமை இருக்குமா சாமி வீட்டிலே கிட்ட தான் வாங்கிட்டுருக்கிறேன் அவங்க கோலில் தான் அடிக்கிறாங்கோ நீங்கள் சவுக்கில் அடிக்கிறீங்கன்னா நான் ஏங்க உங்களுக்கு அன்பு கிட்ட அன்பு செய்யணும் அப்போ தன்னிடத்தில் தான் கொண்ட அன்பு முதன்மையானது தனக்கு ஆனந்தத்தை கொடுக்கின்ற பொருட்களிடம் விஷயங்களிடம் தான் கொண்ட அன்பு இரண்டாமாவது அந்த விஷயங்களை தன்னை தவிர வேறொரு விஷயங்களை ஆனந்தத்தை கொடுக்கின்ற விஷயங்களை அடைவதற்கு உபயோகமாக இருக்கின்ற கருவிகளிடம் உபகரணங்களிடம் தான் கொண்ட அன்பு மூன்றாவது நிலை அன்பு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அருகி ஆத்மா அரி ஆத்மா என்பதனாலேயே அவருடைய அன்பை விட்டு நீ உலகத்தில் வேறு எந்த அன்பை பெற்றாலும் அவரை அடைவதை விட்டு நீ உலகத்தில் எதை அடைந்தாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை மூன்றாவது காரணம் ஹரிஹி சர்வேஷாம் பூத்தானாம் பிரியகா உலகத்தில் எந்த விஷயங்கள் வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதன் சொரூபமாக இருப்பவன் யார் ஹரிஹி நாஸ்திகனுக்கு கடவுள் வேணான்னு சொல்லுவான் ஆனா அதே கடவுளை தான் அவனும் அன்பு செய்கிறான் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம் இல்லைங்க அவர் கடவுளை அன்பு செய்யறதே இல்லை அவர் பணத்தை தான் அன்பு செய்கிறார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சாஸ்திரம் என்ன சொல்லுது பணமாக இருப்பவன் யார் பணமாக இருப்போம் யார் அதே பகவான் தான் உலகத்தில் எதை ஒன்றாலும் நீங்கள் பேரிட்டு சொல்லுங்கள் அதுவாக இருப்போம் யார் அந்த இறைவன் தான் தெரிந்து அன்பு செய்கின்றான் பக்தன் தெரியாமல் அன்பு செய்கின்றான் நாஸ்திகன் தெரியாமல் அன்பு செய்வதை விட தெரிஞ்சு அன்பு செஞ்சேன் ஆனந்தம் தானே மூன்றாவது காரணம் நான்காவது காரணம் ஹரிஹி ஆத்மதா ஞான குருவாக இருக்கின்றதனால் நம்மை நமக்கு கொடுப்பு கொடுக்கின்ற ஆத்ம ஜானத்தை வழங்கும் ஞான குருவாக இருப்பதனால் குருவாக இருப்பதனால் பிரியமான வஸ்துவாக இருப்பதனால் ஆத்மாவாக இருப்பதனால் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி கொண்டதனால் ஹரி மிகவும் உயர்ந்தவன் அவனை அன்பு செய்வதை விட்டுவிட்டு உலகத்தில் நீ வேறு எதை அடைந்தாலும் அதனால் உனக்கு பலன் இல்லை என்று சொல்லுகின்றார் ஹரி பக்தி வாழ்க்கையில் பூர்ணத்துவத்தை கொடுப்பதை மீண்டும் விளக்குகின்றார் யாத்தரோர்மூல நிசேன திருப்பியுபா பிராணோபாராச்சேந்திரியாணம் தர்வாரணம் அச்சுதேஜமான கருத்து இந்த ஒரு கருத்தை வைத்து தான் இந்த சனாதன தர்மம் இத்தனை பிரச்சனையிலிருந்தும் அழியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கு என்ன கருத்துன்னா இறைவனை மையமாக கொண்ட வாழ்க்கை நாங்கள் வாழ்வோம் இறைவனை பிடித்துக்கொள்வதை விட்டுவிட மாட்டோம் அப்படின்னு கொஞ்சம் பேராவது இந்த சனாதன தர்மத்தில் இருந்ததுனால தான் ஔரங்கசீப்னாலையும் அக்பரால் பிரிட்டிஷ்னாலேயும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல இந்த சனாதன தர்மத்தை அடித்தவெல்லாம் செத்தான் அடி வாங்கணும் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம் ஆயிரம் வருஷம் அடி வாங்கியிருக்கு இந்த சனாதன தர்மம் இப்போ வாழுதா இல்லையா கோயிலுக்கு போய் பாருங்கள் எத்தனை கூட்டம் இந்த அறுபத்தி மூணு நாயன் பண்டிகை வந்தது கூட்டமோ கூட்டம் ஏனென்றால் எது இருக்குதோ இல்லையோ என் வாழ்க்கையில் பகவான் இருக்கணும்னு சனாதன தர்மத்தில் இந்த உலக இல்லாத மக்கள் கூட புரிஞ்சு வைத்து கொண்டிருக்கின்றார் இங்கே சொல்கிறார் அவர் அச்சுத்த இஜ்ஜயா சர்வார்கணம் இறைவனை அன்பு செய்வதனாலேயே எல்லாவற்றையும் அன்பு செய்வனாக மாறுகின்றாய் இறைவனை அடைவதனாலேயே எல்லாவற்றையும் அடைந்தவனாக மாறுகின்றாய் இறைவனை இறைவனிடம் திருப்தியை பெற்றதனாலேயே இந்த சிருஷ்டி முழுவதும் உன்னிடம் திருப்தி கொண்டிருக்கின்றது காரணம் என்னென்னா இறைவன் காரணன் வேதாந்த கருத்து இதில் ஒளிஞ்சிட்ருக்கு மூலத்துக்கு தண்ணி ஊத்துங்கோ பழம் தானாக கிடைக்கும் இது எல்லாருக்கும் புரிஞ்சது தானே இப்போ பழம் வேணும்னு ஒருத்தர் மாம்பழம் வேணும்னு ஆசைப்படுறார் என்ன பண்ணணும் அவரு மாஞ்செடியை எட்டுனு வந்து நட்டு என்ன பண்ணணும் அவரு அவருடைய தோட்டத்தில் மாஞ்செடியை நட்டு என்ன பண்ணணும் தண்ணி ஊற்றணும் உரம் போடணும் எங்கே ஊற்றணும் வேருக்கு தான் ஊற்றணும் இலைக்கு கிளைக்கு ஊத்தினா கூட அது எங்கே போய் சேரும் வேருக்கு தான் போய் சேரும் அதனால் வேருக்கு தண்ணி ஊற்றுங்கள் அந்த வேரை திருப்தி செய்யுங்கள் மரத்தையே திருப்தி செய்ததாக அர்த்தம் இறைவன் இந்த சிருஷ்டியினுடைய வேராக இருப்பவன் இந்த சிருஷ்டி மரமாக இருக்கின்றது சிருஷ்டியிலிருந்து எத்தனை விதமான பழங்கள் உங்களுக்கு வேண்டும் என்றாலும் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் வேரை நீங்கள் பார்த்து கொண்டால் இது எல்லா விவசாயிக்கும் தெரியும் ஒரு இருந்து பழம் வேணும் அப்படின்னா மரத்தில் தண்ணி அடிக்க மாட்டார் அவர் தண்ணி அடித்தாலும் அவருக்கு தெரியும் எங்கே போகும் மேலே தண்ணி அடித்தாலும் எங்கே போகும்னு தெரியும் அவருக்கு வேருக்கு தான் போகும் தான் தஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டிஹி ப்ரீணிதே பிரீணிதம் ஜெகத்து இறைவனை திருப்திப்படுத்தினால் இந்த சிருஷ்டி நம்மிடம் திருப்தியோடு இருக்கின்றது ஏன் அப்படின்னா சர்வ யக்னேஸ்வரோ ஹரிஹி இறைவன் எல்லா யஜங்களுக்கும் எல்லா செயல்களுக்கும் காரணமாக இருக்கின்றவன் எனவே பிரியதாம் புண்டரிகாக்ஷா வாழ்க்கை எதற்கு பிரியதாம் புண்ட இறைவனுடைய புண்டரி காட்சனுடைய தாமரை கண்ணனுடைய பிரீத்திக்காக என்னுடைய வாழ்க்கை இருக்கின்றது எதை செய்தாலும் அவனுடைய பூஜையாக செய்யப்பட வேண்டும் என்று இந்த சனாதன தர்மம் சொல்லுது அதனால தான் நிறைய வீடுகளில் இன்று கூட சமையல் யாருக்காக நடக்கும் பகவானுக்காக தான் சமையல் நடக்கும் அங்கே படைத்த பிறகு தான் மீதியை கோயிலில் மட்டும் இல்லை நிறைய வீடுகளை நானே பார்க்க பார்த்துருக்கிறேன் அந்த மாதிரி தாய்மார்களை பார்க்கின்ற பாக்யம் எனக்கு கிடைத்திருக்கிறது நாமஜம் சொல்லிகிட்டே சமையல் பண்ணி முதல்ல படையில் எங்கே இருக்கும் பகவானுடைய பூஜை ரூமில் இருக்கும் தினந்தோறும் வேலை செய்யும்போது நாம சங்கீதனை ஓடிட்டுருக்கும் அந்த மாதிரி தாய்மார்களெல்லாம் பார்க்கின்ற பாக்யம் எனக்கு கிடைச்சிருக்கு ஏன் அப்படின்னா அந்த மனதில் இந்த வேரனுடைய மரியாதை தெரியுது ஒரு செடியில் எது மரியாதை உள்ள விஷயம் சொல்லுங்கள் ஒரு பழத்தை கொடுக்கின்ற மரத்தில் மிகவும் விலை உயர்ந்த பாகம் எது குழந்தையாக இருந்தால் என்ன சொல்லுவோம் அந்த பழம்தான் சாமி என்ன புத்திசாலியாக இருந்தால் என்ன சொல்லுவோம் வேறுன்னு சொல்லு எதுவரை இந்த சிருஷ்டியில் நமக்கு மரியாதை வைத்து கொண்டு அந்த சிருஷ்டிக்கு காரணமாக வேறாக இருக்கின்ற எதனிடம் மரியாதை இல்லையோ நம்முடைய மனம் எப்படி இருக்கின்றது என்றால் குழந்தை மனமாக இருக்கின்றது நம்ம சாஸ்திரத்தில் பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையே அவனை மையமாக வைத்து வாழ் அதனால்தான் எந்த பூஜை செஞ்சாலும் எந்த பிரார்த்தனை செஞ்சாலும் இல்லை எந்த செயல்களை செஞ்சால் கூட பக்தர்களாக இருப்பவர்கள் சாதுக்கள் என்ன பண்ணுறாங்க கடைசியாக செஞ்சு முடித்தோன்னு என்ன சொல்கிறாங்க அறி ஓம் தத் சத் ஸ்ரீராம கிருஷ்ணார்ப்பணமஸ்து அஸ்து கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து சிவார்ப்பணம் அஸ்து நம்ம சம்பிரதாயத்தில் ஸ்ரீராம கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து ஏன் அப்படின்னா ஹரிஹி ஓம் தத்து சத்து அது ஹரியாக இருக்கின்றது அதுவே சத்திய வஸ்துவாக இருக்கின்றது சத்திய வஸ்துவை நான் பிடித்து விட்டால் சத்திய தொடர்பு இருக்கிற எல்லா விஷயங்களும் எனக்கு கிடைச்சிடுது ஆனால் தான் நம்ம கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய வீடு யாருக்கு கட்டி கொடுத்தாங்க நம்ம பெரியவங்க தனக்கு கட்டிக்கவே இல்லை ராஜாக்கள் கூட பெரிய வீட்டை கட்டிக்கல யாரு கட்டி கொடுத்தாங்க பகவானுக்கு தான் கட்டி கொடுத்தாங்க வீடுன்னா பெருசா அவரு தான் இருக்கும் அதை விட சின்ன வீடாக தான் இருக்கும் ராஜா வீடே அரண்மனை கூட கோயிலுக்கு சின்னதா தான் இருக்கும் கோயில் கோபுரத்தினுடைய அளவுக்கு கூட எந்த ஒரு கட்டிடமும் அந்த ஊர்லயோ அந்த நகரத்துலயோ வரவே வராது அதனால தான் அதுக்கு பேர் என்ன ராஜ கோபுரம் கட்டி கொடுத்தது யாரு ராஜா அவர் வீட்டில் தானே அவர் கோபுரத்தை வச்சு இது ராஜாடைய கோபுரம்னு சொல்லணும் ஆனால் ராஜா என்ன பண்ணுறாரு எப்பா நான் ராஜா இல்லை எனக்கு மேலே ஒரு ராஜா இருக்கான் அவனுக்கு நான் கோபுரம் கட்டி கொடுக்கின்றேன் அவனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கின்றேன் அந்த வீட்டுக்கு தான் பெரிய வீடுன்னே பேர் கோயிலுக்கு பேர் என்ன பெரிய வீடு அந்த கோபுரத்துக்கு பேர் என்ன கோபுரம் இந்த திருவிளையாடல் புராணத்தில் அந்த தர்மி வந்து சிவனை கேட்பார் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க இங்கேயே இருக்கிறேன்னு வர அவர் சிவன் எங்கே சொல்லுவார் இங்கே இருக்கிறது ஓஹோ சத்திரவாசியாரு அந்த தர்மிக்கு தெரியாது அப்போ வீடுனா அவருக்கு தான் பெரிய வீடு நகை சொர்ண ஆபரணங்கள் யாருக்கு பெரிய ஆபரணம் கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் ஊர்லேயே அந்த காலத்தில் அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் யாருக்கு கிடைக்கும் மாமிக்கு கொடுக்க மாட்டார் கோயில் இருக்கிற அம்பாளுக்கு தான் போடுவார் ஏன்னா தெரியும் மாமிக்கு போட்டுட்டா அதனாலேயே மாமிக்கு ஆபத்து வரும் மாமிக்கும் கொஞ்சம் கொடுப்பா மாமின்னா அவருடைய மனைவி அவருடைய மனைவிக்கும் கொஞ்சம் கொடுப்பாரு ஆனால் அம்பாளுக்கு கொடுக்குற அளவுக்கு கொடுக்க மாட்டார் பெரிய பெரிய நகையா எங்க இருக்கும் வைரமுடி யாருக்கு கிடைக்கும் வை வைரமுடின்றது தலையில் போடுற ஒரு தொப்பி யார் வச்சுட்டு போக முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் யாரை வச்சுட்டு போக முடியுமா மனுஷன் வைரமுடியோடு போனான்னா அவன் முடியே இருக்காது பாவம் பத்து நிமிஷத்தில் தலையே காணாமல் போயிடும் ஆனால் பாருங்கள் கோயில் கோயில் வைர முடி வச்சுட்டு பகவான் ஜோதியாக இருக்கார் ஏன் அப்படின்னா நம்ம பெரியவங்களுக்கு தெரியும் அங்கே தான் அதுக்கும் பாதுகாப்பு போட்டுக்கிறவருக்கும் மரியாதை பட்டு பீதாம்பரத்தை எடுத்துகிட்டு வந்து நாய் மேலே போடுவாங்களா யானை மேலே போடலாம் நாய்க்கு போடலாமா அப்போ நம்ம பெரியவங்களுக்கு மரியாதை தெரிஞ்சிருந்தது பகவான் எவ்வளோ உயர்ந்தவர் அதனால தான் எல்லா பெஸ்ட் திங்கெல்லாம் அவருக்கு தான் கொடுத்தாங்க ரொம்ப சீனிக் பியூட்டி இருக்கிற இடத்துல தான் வீடு கட்டினாங்க பகவானுக்கு அவர் தன்னனுக்கு அறம்னு கட்டிக்கலாம் தானே அந்த பியூட்டி இருக்கிற இடத்துல இல்லை அவர் கேடு இருப்பார் அவர் அப்போது சாதாரண விஷயங்கள் தினந்தோறும் பயன்படுத்தப்படுகின்ற விஷயங்கள் தினந்தோறும் செய்யப்படுகின்ற காரியங்கள் இப்போ தினந்தோறும் குளியல் இருக்கின்றது சாப்பாடு சாப்பிட்றோம் நம்ம வாழ்க்கையில் அதே மாதிரி பகவானுக்கும் குளியல் வச்சாங்க அதுக்கு பேர் அபிஷேகன்னு பேர் வச்சாங்க இவர் குளிச்சாருன்னா சாதாரண தான் குளிப்பாரு பகவானை இவர் குளிப்பாட்டுறது எதுல பால் தேன் பஞ்சாமிரதம் சொல்லும் போதே நல்லா இருக்கு தயிர் நெய் யாராவது நெய் அபிஷேகம் பண்ணிக்குவாங்களே வீட்டில் எந்த மாமாவா அது பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுவார் தனக்கு பண்ணுவாரா தான் அன்பு செய்கின்ற அந்த குழந்தைக்காக பண்ணுவாரா தான் வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு நெய் அபிஷேகம் பண்ணுவாரா பண்ண மாட்டார் ஏன்னா தகுதி இல்லை அது நித்திய வஸ்து இது அனித்திய வஸ்து தெரிய எல்லாருக்குமே சாப்பாடு உச்சிஷ்ட ஆகாத சாப்பாடு யாருக்கு கொடுக்கப்படுது இறைவனுக்கு மட்டும்தான் அதனால எதை கொடுத்தாலும் பெஸ்ட் திங் வேர் கிவன் உன்னதமான விஷயங்களை இறைவனுக்கு கொடுத்தார்கள் ஏனென்றால் அதை பெறுபவன் உன்னதமானவன் என்று அறிவு இருந்ததுனால அதனாலேயே இறைவனை மையமாக வைத்த வாழ்க்கை வாழ்ந்ததனாலேயே சமுதாயம் இந்த சனாதன தர்மம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அச்சுத்த இஜியா சர்வார்கணம் இறைவனை அன்பு செய்வதால் எல்லோரையும் அன்பு செய்ததாகின்றது இறைவனை அடைந்ததனால் எல்லாவற்றையும் அடைந்ததாக இருக்கின்றது இறைவனுடைய திருப்தி அடைந்ததனால் இந்த சிருஷ்டியே நம்மிடம் திருப்தியுடன் இருக்கின்றது எப்படி வேரை புஷ்டி செய்வதனால் இந்த முழு மரமே புஷ்டியாக இருக்கின்றதோ எப்படி பிராணனை புஷ்டி செய்வதனால் இந்திரியங்கள் புஷ்டியாக வேலை செய்கின்றனவோ அதுபோல இறைவனை பிடித்து கொள்வதனால் உலகத்தில் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் நம்மை வந்து தானாகவே அடைகின்றது ஏனென்றால் இறைவன் சர்வ காரணன் என்று இறைவனுடைய அந்த மகிமையை சொல்லுகின்றார் அவன் சிருஷ்டி ஸ்தித்தி காரணனாக இருப்பதனாலே வேதாந்த கருத்துக்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் உங்களுக்கு எப்படி வந்து அவனே உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் எல்லாமாகவும் இருக்கின்றான் இந்த சிருஷ்டியை உற்பத்தி செய்தவன் மட்டுமல்ல அந்த சிருஷ்டியில் வாழ்பவனாகவும் இருக்கின்றான் தத் சிருஷ்டுவா தயவானுப் பிராவிஷத்து சிருஷ்டியில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவனாகவும் ஒவ்வொரு போக்தாவாகவும் ஒவ்வொரு போக்கிய விஷயமாகவும் இருக்கின்றான் அவனை தவிர அவனை தவிர உலகத்தில் சிருஷ்டியில் எதுவுமே இல்லை இரண்டாவதாக ஒரு வஸ்து இல்லவே இல்லை என்ற ஞானம் இருந்ததுனால என்ன சொல்கிறாரு இந்த சனாதன தர்மம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது நீங்களும் இதை பின்பற்றுங்கள் இந்த ஞானத்தை வைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள் ஆத்மைக்க பாவேன அத்தா பஜத்வம் இரனிடத்தில் கொண்ட அன்பு மூலமாக அவனிடத்தில் ஐக்கியத்தை உணர்ந்தவர்களாக அவனை அன்பு செய்யுங்கள் அவனை திருப்தி செய்யுங்கள் அவனை வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லுகின்றார் தயா சர்வபூ தேஷு சந்துஷ்டியா ஏன நவா சர்வேந்திரிய உபசாந்தியாச்சு எதை கொடுத்தால் அவன் திருப்தி அடைவான் எதை கொடுத்தால் அவன் எனக்கு என்னிடம் அன்பு செலுத்துவான் எதை கொடுத்து நான் அவனிடம் அன்பை காட்ட முடியும் அப்படின்னும் பொழுது சொல்றாரு சாமான கொடுக்கறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் பட்டு பீதாம்பரம் கொடுப்பதோ வயிறு மகுடம் கொடுப்பதோ இல்லை பாலபிஷேகம் செய்வதோ அதில் இரண்டாவது விஷயம் அவன் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா மூன்று விஷயங்களை எதிர்பார்க்கின்றான் தயையா சர்வபூதேஷு எல்லா உயிரினங்களிடம் தயை கொண்ட வாழ்க்கை வாழ் எல்லா உயிர்களிலும் அன்பு கொண்ட தயை கொண்ட கருணை கொண்ட வாழ்க்கை வாழ் இரண்டாவது ஏனக்கேனவா சந்துஷ்டியா கிடைத்ததை வைத்து திருப்தி உள்ளவனாக தியாக புத்தி உள்ளவனாக வைராக்கியம் உள்ளவனாக வாழ்க்கை நடத்து மூன்றாவதாக சர்வேந்திரி உபசாந்தியா இந்திரி நிகரகம் செய்தவனாக தவம் செய்பவனாக உன்னுடைய வாழ்க்கையை நடத்து உனிடத்தில் அவனை எதிர்பார்ப்பது தவத்தையும் கருணையையும் துஷ்டியையும் எதிர்பார்க்கின்ற இது மூன்றுமே மனோபாவனைகள் இல்லையா எல்லாரிடத்திலையும் அன்பாக இருப்பது ஒரு மனோபாவனை கிடைத்ததை வைத்து திருப்தி அடைவது இன்னொரு விதமான மனோபாவனை அப்புறம் இந்திரியங்களையும் மனதையும் தன்னுள்ள அடக்கி வைத்திருப்பது அதை நல்ல வழியில் திருப்புவது அது ஒரு விதமான மனோபாவனை இந்த மூன்று மனோபாவனைகளைத்தான் அவன் உன்னிடம் கேட்கின்றான் ஜனார்தனஹா ஆசு துஷியதி வெளிப்பொருட்களை கொடுப்பதால் துஷியதி பாலாபிஷேகம் அதெல்லாம் பண்ண துஷ்யதி தான் இல்லைன்னு சொல்லல ஆஷு துஷ்யதி சீக்கிரமாக உன்னிடம் திருப்தி அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய மனதை அவனிடத்தில் கொடுத்துவிடு பிற உயிர்களிடம் தயையோடு வாழ் அன்போடு வாழ் ஏன்னால் அந்த உயிர்களாக இருப்பதும் பகவான் தான் பிரகலாத சுவாமிக்கு தரிசனம் கொடுத்து ஏதாவது கேளு ஏதாவது வரணை கேளுன்னு கேட்டுகிட்டே இருக்கிறாரு பகவான் அவனுக்கு என்ன வரணும் கேட்குறதுனே தெரியல என்ன வேண்டாம் சுவாமி நான் நல்லா தான் இருக்கிறேன் எனக்கு திருப்தியாக இருக்குது பூர்ணமாக இருக்கிறேன் அப்படின்றான் எனக்காகவா கொஞ்சம் கேளுப்பா போது கடைசியாக ஒரு வரணை கேட்குறாரு யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்றார் அதான் அவர் கேட்டவர எல்லா சாதுக்களும் அதான் வரணாக கேட்குறோம் எல்லாம் பிரார்த்தனை பண்ணி உடனே கடைசியாக என்ன வருது பிரார்த்தனை என்ன வருது சர்வஸ்தரதி துர்கானி சர்வோபத்ராணி பஷியத்து சர்வ சத்புத்தி மாப்னோத்து சர்வ சர்வத்திர நந்தது பகவானே எல்லாரும் ஆனந்தமாக இருக்கட்டும் அப்போ நரசிம்ம பிரபு கேட்குறார் பகவான் நரசிம்மன் கேட்குறார் என்னடா உனக்குன்னு ஏதாவது கேளுன்னா யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்படின்னும் போது ஏன் தெரியுமா யார் கஷ்டப்பட்டாலும் உண்மையாலுமே கஷ்டப்படுறது யார் நீதான் பகவானே நீ கஷ்டப்படுறத நாம் பார்க்க முடியாது என்ன ஏக்க பக்தி பாரு ஆத்ம ஏக்கத்துவ பக்தி அதனால் இறைவன் எல்லாமாக இருப்பதனாலேயே எல்லா உயிர்களிடம் அன்பு செய் உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் உன்னால் அடைய முடியாது என்பதனாலேயே கிடைச்சதை வைத்து திருப்தியோடு வாழ் எந்த மனிதனாவது உலகத்தில் இருக்கிற எல்லாம் எனக்கு வரணும்னு ஆசைப்பட முடியுமா முடியவே முடியாது ஏன்னா இந்த எல்லான்ற வார்த்தையில் விஷமும் இருக்குது நாகப்பாம்பும் இருக்குது இல்லையா எக்செப்ட் நாகப்பாம்பு அப்படின்னு போடுவார் அவர் இல்லையா எக்ஸப்ட் மரணம் அப்படின்னு போடுவார் எக்ஸெப்ட் ஓல்ட் ஏஜ் அப்படின்னு போடுவார் அப்போ எக்ஸெப்டுன்னு இருக்குது அப்போ எல்லாம் உனக்கு கிடைக்காது உலகத்தில் இருக்கிற எல்லா இந்திரியங்களும் இந்திரிய சுகத்தையும் அடைய முடியுமா யாராவது இருக்கிற எல்லா மதுபானங்களையும் குடிக்க முடியுமா இருக்கிற எல்லா சினிமாவும் பார்க்க முடியுமா சொல்லுங்கள் இந்த தமிழ்நாட்டுல கடந்த ஐம்பது வருஷமா சினிமாவாக எடுத்துங்கிறாங்க யாராவது ஒருத்தர் முடிவு பண்ணுறார் எல்லா சினிமாவும் என்னவாரு பாதி பார்த்துன்னு இருக்கும் போது பைத்தியமா ஆஸ்பத்திரியில் சேர ஒரு ஒரு அம்சத்தை கூட உன்னால் முழுவதுமாக அடைய முடியாது அதனால கிடைத்தது வைத்து திருப்தியோடு இரு அப்போ திருப்தி இருக்க வேண்டும் இந்திரிய நிகிரகம் தவம் இருக்க வேண்டும் தய இருக்க வேண்டும் அந்த வாழ்க்கை தான் பக்தி உள்ள வாழ்க்கை இந்த விஷயத்தை தான் மறந்துட்டோம் நம்ம அதனால தான் அடி வாங்கணும் கோயிலில் பூஜை பண்றது மறக்கவே இல்லை நம்ம ஆனா உள் பூஜையே மறந்துட்டோம் அதை மறுபடியும் இந்த சமுதாயத்துக்கு எடுத்து க கொண்டு வந்தவர் நம்முடைய பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் ஒரு கேள்வி கேட்டார் நரேந்திரன் கிட்ட பிற்காலத்தில் சுவாமி விவேகானந்தரா வரக்கூடிய நரேந்திர கிட்ட கேட்ட நரேந்திரா உயிரில்லாத சிலையில பகவானை பார்க்கிற இந்த மனித மனம் உயிருள்ள மனிதன்ல ஏன் பகவானை பார்க்கல அப்படின்னு கேட்குறேன் அப்போ சர்வ பூத்தேஷு தயையா மறந்துட்டோம் கோயிலுக்குள்ளே இருக்கிற இந்த கல் விக்கிரகம் இறைவன் புரியுது மனசுக்கு ஆனால் கோயிலுக்கு வெளியில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு ஏழையோ எளியவனோ பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சார்ந்தவனோ இறைவன் என்று புரியதில்லை அதனால தான் அடி அதனால ரெண்டுமே முக்கியம் ரெண்டு விதமான பூஜை ஒன்று வெளிப்பூஜை இன்னொன்று பூஜை வெளி பூஜையில் இன்று வரை ஏதோ கொஞ்சமாவது இருக்குது கோயில்கள் இதுலேயும் இருக்கு கோயிலுக்கு நம்ம ஜனங்க கொடுத்துடுறாங்க ஏழை எளியவர்களுக்கு சேவை செய்யணும்னா கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஏன் அப்படின்னா இன்னும் அது புரியல அதனுடைய மரியாதை புரியல இந்த இரண்டும் இருந்தா அந்த வாழ்க்கை பக்தி உள்ள வாழ்க்கை என்று சொல்லுகின்றார் அந்த இரண்டும் உள்பூஜை பூஜை இரண்டுமே ஹரிபக்தியினுடைய இரண்டு பக்கங்கள் ஒன்று தவறிட்டாலும் பிரச்சனை வந்துடும் கோயிலுக்கு போகிறதையோ கோயிலில் அபிஷேகம் ஆராதனைகள் நடப்பது நின்று விட்டாலோ சமுதாயத்துக்கு பிரச்சனை வாழ்க்கையில் இந்த மாதிரி நல்ல குணங்கள் தயை திருப்தி துஷ்டி இந்திரிய நிகிரகம் தவம் இது இல்லைனாலும் இந்த கோயிலில் செய்கிற விஷயங்கள்லாம் ஒரு நாடகம் ஆகிடும் நிறைய கோயிலில் பார்க்கலாம் அந்த பூஜை பண்ணுறவரே நாடகம் தான் பண்ணுவார் ஏன்னா அந்த அவருடைய கண்கள்லாம் எங்கே இருக்கும் பகவானுடைய திருவடியில் இருக்காது தட்டில் போடுற ரூபா நோட்டினுடைய கலரு நீட்டம் அதுக்கேற்ற மாதிரி ருத்ரம் சமகமே நீளும் சுருங்கும் பார்த்துருக்கீங்களா பத்து நிமிடம் ருத்ரம் இருபது நிமிடம் ருத்ரம் ஒழுங்காக சொன்னால் இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆகும் அங்கே இன்னொரு பார்ட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்குதுன்னா இவர் கடக்கடை கட கடக்கட கடக்கடை சொல்லிவிடுவார் அது பகவானுக்கு புரியுதோ இல்லையோ நமக்கு புரியறதில்லை ஏன்னா சம்ஸ்கிருதம் தெரியாது எந்த பேராகிராஃப் விட்டாருன்னு அவருக்கே தெரியாது கேட்குறவருக்கும் தெரியாது பகவான் பார்த்துக்கார் சரி போப்பா நீ ஏதோ காசு வேணும்னு ஆசைப்பட்ட ஒழிஞ்சு போ அப்படின்னு விட்டுற அப்போ நாடகம் ஆயிடுது பூஜை பண்ணணும் சாத்தம் பண்ணணும்னா கேட்குறாரு ஐயாயிரம் பட்ஜெட்டா ஐம்பதாயிரம் பட்ஜெட்டா பட்ஜெட்டு போட்டு பூஜை நடக்குமா எங்கேயாவது அப்படி ஆயிடுது இட்ஸ் மாக்கரி ஆல் ரிச்சுவல்ஸ் வில் பி மாக்கரி இஃப் தெர் இஸ் நோ பர்சனல் டிசிப்ளின் இன் தி டிஸ் ஹார்ட் தனி மனிதனுடைய வாழ்க்கை ஒழுக்கமற்ற வாழ்க்கையாக இருந்தால் அவன் செய்கின்ற பூஜைகள் எல்லாம் ஒரு நாடகம் அது அவனை காப்பாற்றாது என்ன உதாரணம் எல்லா அசுரர்களும் நல்லா பூஜை பண்ணியிருக்கிறாங்க எல்லா ராட்சஸர்களும் நிறைய பூஜை பண்ணியிருக்காங்க நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க நம்மளெல்லாம் பண்ண முடியாது தலையே அறுத்து பூஜை பண்ணியிருக்கிறான் ராவண தலையை அறுத்து அந்த தன்னுடைய நரம்புங்களை வீணை நாளமாக வைத்து இசை மீட்டியிருக்கிறான் யுத்தக்கால் நின்று நிறைய பேர் தவம் பண்ணியிருக்கிறாங்க பண்ண பிரயோஜன ஏதோ கொடுத்தாரு அவங்க செஞ்ச வேலைக்கு கூலி கொடுத்தாரு அந்த கூலி அவங்கள சாவடிச்சிடும் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இறைபக்தி இருக்க வேண்டும் இறைபக்தி இருக்கின்றது என்பதற்கு என்ன அடையாளம் என்று சொல்லுகின்றார் அவனுடைய வாழ்க்கை ஒரு சாதுவனுடைய வாழ்க்கையாக இருந்துவிடும் யாருடைய வாழ்க்கை அபகத சகல ஏசனா எல்லா ஆசைகளையும் துறந்த வாழ்க்கையாக இருக்கின்றதோ அவிரதம் ஏததி பாவனஹா தொடர்ந்து யாருடைய வாழ்க்கையில் எதை சிந்தனை இருக்கின்றதோ அந்த வாழ்க்கைத்தான் பக்தனுடைய வாழ்க்கை அப்படி வாழ்கின்றவன் கூப்பிடும் பொழுது இறைவன் தன்னை மறைத்து கொள்ளாமல் உடனடியாக வந்துவிடுகின்றான் ஏனென்றால் அவன் பக்தவத்சலன் அப்படிப்பட்ட பக்தவத்சலனான பகவானை மறந்து ஒரு வாழ்க்கை வாழ்கின்றார்கள் என்றால் அந்த வாழ்க்கைக்கு பொருள் இல்லை என்று சொல்லுகின்றார் ஸ்ரீயம் ததர்த்தி கதம் புமான் எந்த நன்றியுள்ளவன் இப்படிப்பட்ட பகவானை மறந்து விடுவான் பகவானை மறக்கிறவங்கள நன்றி கேட்டவங்கன்னு சொல்றார் நன்றி கேட்டவங்கன்னு வாங்கலாமா எந்த பகவானை எந்த பகவான் உன் வாழ்க்கையை கொடுத்தானோ எந்த பகவான் உனக்கு சாது சங்கத்தை கொடுத்தானோ எந்த பகவான் உனக்கு எல்லா விஷயங்களையும் உடைய வாழ்க்கையில் கொடுத்தானோ அந்த பகவானை நீ மறந்து விடலாமா எந்த பகவான் பக்தனுக்கு தாசனாக இருக்க விருப்பப்படுகின்றானோ எந்த பகவான் ராஜர்களையும் தேவர்களையும் கூட கவனிக்காமல் பக்தனை மட்டுமே கவனித்து கொண்டிருக்கின்றானோ அப்படிப்பட்ட அந்த அன்பான ஒருவனை நீ அன்பு செய்ய கற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன் வாழ்க்கையே வீணான வாழ்க்கையே ஆகின்றது என்று சொல்லுகின்றார் இந்த உபதேசம் செய்து நாரத பகவான் மறைந்து விடுகின்றார் இதனுடைய பெருமைகளையும் அவனுடைய தத்துவங்களையும் கேட்ட பிரச்சய சிசுக்கள் ரொம்ப ஆனந்தமாக அதையே இறை தியானத்திலேயே இருக்கின்றார்கள் அதனாலேயே அவர்களுக்கு ஞானம் புஷ்டியாகி மரணம் அடைகின்ற நிலை வந்த பிறகு நான் மரணம் இல்லாதவன் என்ற ஞான நிலை இருந்ததோடு அவர்கள் தேகத்தை விட்டு விடுகின்றார்கள் இப்படிப்பட்ட அருமையான பிரச்சய கதையை சொல்லி முடிக்கின்றார் யார் இந்த கதை சொல்கிறவர் யார் ரிஷி விதரருக்கு சொல்கிறார் நாரதரு பிரச்சேதசுகளுக்கு சொன்னதாக மைத்ரேய ரிஷி விதிரருக்கு சொன்னதாக சுகப்பிரம்ம ரிஷி பரீட்சித்துக்கு சொன்னதாக சூத்த முனிவர் சௌனகாதிரிஷிகளுக்கு சொன்னதாக அடியேன் தங்களுக்கு சொல்லுகின்றேன் இப்படிப்பட்ட இறைவனை ஒருவன் மறக்கலாமா என்ற கேள்வியோடு இந்த அத்தியாயம் முடிகின்றது அடுத்த அத்தியாயத்தில் மேலே கதையை பார்க்கலாம் கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரையே பரமாத்மனே प्रणदक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः तदेव रम्यं रुचिरं नवं नवं तदेव शश्वन्मनसो महोत्सवं तदेव शोकार्णवशोचनं नृणां यदुत्तमश्लोकयशोऽनुगीयते गोपिकाजीवनस्मरणं गोविन्दा गोविन्दा